வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலை வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா உற்சவம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி துன்னாலை வல்லிபுர ஆழ்வார் இன்று தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 14 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய மகோற்சவத்தில் இன்று அதிகாலை வசந்த மண்டப பூசை இடம்பெற்று காலை 8:45 அளவில் புரட்டாதி மாத மகாலய பக்ஷம் நாளை மறுதினம் ஆரம்பமாகின்றது. புரட்டாதி மாத கிருஷ்ண பக்ஷ பிரதமை முதல் அமாவாசை வரையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மறைந்த பிதர்களை வேண்டி செய்ய வேண்டிய மகாலய பட்சம் புரட்டாதி மாதம் 13 நாள் நாளை மறுதினம் சனிக்கிழமை மகாலய பட்ச சிரார்த்தம் ஆரம்பமாகின்றது. மகாலய பட்ச சிரார்த்தம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு கலாநிதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். டான் நியூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இந்த பிதர்களுடைய வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற தேய்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரையிலே வருகின்ற 15 திதிகள் கொண்ட ஒரு பட்சம், அதை மகாலய பட்சம் என்று சொல்வது, மகாலய சிரார்த்தம் செய்து கொள்வது. இந்த மகாலயம் என்றாலே மறைந்த பிதர்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நம்முடைய இல்லம் தேடி வருவார்களாம். எனவே இந்த 15 திதிகளிலும் தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் சிரார்த்தங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் அமாவாசையிலாவது இந்த சிரார்த்தத்தை செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு பட்சமாக 15 திதிகள் இருக்கிறது. குடும்பத்திலே மறைந்த அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அத்தை மாமாவாக இருக்கலாம், அண்ணா அண்ணியாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா யாராக இருந்தாலும் குடும்பத்திலே மறைந்தவர்களை நினைத்து இந்த தர்ப்பணம் செய்வது இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகின்றதாகிய சிறந்த நாள். இது புரட்டாசி மாதம் 13 திகதி 30/9/2023 சனிக்கிழமை மகாலய பட்சம் ஆரம்பமாகி 14/10/2023 சனிக்கிழமை நிறைவு பெறுகின்றது அமாவாசையோடு. இந்த 15 நாளுக்குள்ளே எப்பொழுது நமக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நாளிலே இந்த சிரார்த்தங்களை செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சிறப்பான நாட்கள் இந்த பரணியிலே செய்து கொள்ளலாம், ஏகாதசியிலே செய்து கொள்ளலாம். அது முடியாத அமாவாசையிலாவது கண்டிப்பாக இந்த மகாலய சிரார்த்தம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மகாலய சிரார்த்தம் செய்கின்ற பொழுதிலும் இந்த பிரத்யக்ஷமாகிய சூரியனை சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுத்துக் கொள்வார்கள். எனவே அந்த பிதர்களை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வதும், வீட்டு வாசலிலே ஒரு மண் பாத்திரத்திலே சுத்தமான தண்ணீர் விட்டு எள்ளு போட்டு மலர்கள் போட்டு துளசி போட்டு வாசலே 15 வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்து கொள்ளுகின்ற பொழுது அந்த பிதர்கள் இல்லம் தேடி வருகின்ற பொழுது தாகத்திற்காக அந்த எள்ளும் நீரும் அங்கே அவர்களுக்கு வைத்துக் கொள்ளுவது என்கின்ற ஒரு ஐதீகத்தோடு கூடியது. எனவே தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் இவ்வாறு தர்ப்பணங்களையும் செய்து பிரார்த்தனைகள் செய்து சிரார்த்தங்களை செய்து
பிதர்களுடைய ஆசியை பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அவ்வாறு இந்த 15 நாட்களிலே ஒரு நாள் கூட மறைந்த பிதர்களை நினைத்து நாம் பிரார்த்தனை செய்யாவிட்டால் அந்த பிதர்கள் சாபம் கொடுத்து விடுவார்கள். அதாவது பிதிரு தோஷம் என்று சொல்வார்கள். பிதர்களுடைய சாபம் ஏற்பட்டால் வாழ்வில் நமக்கு பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், சங்கடங்கள் அனைத்தும் நிறையக்கூடியது. எனவே அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த 15 நாளிலே ஒரு நாளாவது நம்முடைய மறைந்த பிதர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து படையல் படைத்து நிவேதனம் செய்து தேவார சிறுவாசகங்கள் திருமுறைகளை பாராயணம் செய்து பிதர்களுடைய ஆசியையும் பெற்று இறையருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் நியூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.